வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் சுகமானது எபிசோட் 64. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 64. ஆதி ஃபோன் வந்ததும் பார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக ரூம் கூடிடுறான். பார் ப்ரீத் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு கால் அட்டன் பண்ணுறான். ஆதி, ஓய் என்ன எப்படி உனக்கு மூச்சாங்குது உனக்கு? பாரு, கீழேருந்து மேலே ஓடி வந்தேன், அதனால தான். சொல்லுங்கள் மாமா. ஆதி, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், அதை சொல்ல தான் கால் பண்ணேன். பாரு, சரி அப்போ வச்சுட்டுமா? ஆதி, அடி வாங்கோ பார்த்துக்கோ. பாரு சிரிச்சிட்டு, அப்போ சொல்லுங்கள். ஆதி, எப்படா வெனஸ்டே ஆகுன்ருக்கு. பாரு, இன்னும் 5 days தான், சீக்கிரம் போயிடும். ஆதி, ஆனால் ஒன்று பார்க்காம இருக்க முடியலையே. பாரு, இப்போ தானே மாமா போனீங்க, அதுக்குள்ளேயுமா? ஆதி, என்ன பண்ண, நேற்று இந்நேரம் உனக்கு பூ வைக்க வந்தோம், இன்றைக்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒன்றே கைக்குள்ளேயே வச்சுக்கணுன்னு இல்லை இருக்கு. பாரு, இருக்கு இருக்கும், ஒழுங்காக மீட்டிங்ஸ் எல்லாம் முடிங்க, அப்புறம் மேரேஜ் அன்னைக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆதி, அதெல்லாம் நைட் பார்த்துக்கலாம், உனக்கு தூக்கம் வர வரைக்கும் உன் கூட பேசுகிறதா எனக்கு வேலை. லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஸ் லவர்ஸில், ஸோ கண்டிப்பாக இந்த டேஸை மிஸ் பண்ணவே கூடாது. பாரு, எனக்கு அதை ஆசை, உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா மெசேஜ் பண்ணிகிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஆதி, அதுக்கு என்ன, பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே அத்தை, மாமா, தாத்தா எல்லாம் ரிங்கி வாங்கன்னு வாய்ஸ் கேட்குது. ஆதி, யாரடா அது இப்படி கத்துறது? அம்மா உயிர் யாருன்னு பார்க்குறேன். ஆதி ரூம்லேருந்து வெளியே வராரு, பார்த்தா நந்தினி தான் கத்துறா. எல்லோரும் ஹாலில் கெதர் ஆகிறாங்க. ஸோ ஆதி, அம்மு, இந்த நந்தினி இப்போ ஏதோ பிரச்சனை பண்ண பார்க்குறா, நேனேன்னு பார்த்துட்டு வரேன். பாரு, சரி மாமா, வந்துட்டு கால் பண்ணுங்கள். கால் கட்ஸ். ஆதி ஸ்பீடாக ஹாலுக்கு போகிறாரு. நந்தினி ஆதி முறைச்சிட்டு நிற்கிறா. ஆதி திம்முறாக பார்க்குறாரு. அகிலா, எதுக்கு நந்தினி இப்படி கத்துனேன்? நந்தினி எதுவும் பேசலை. அகிலா, நந்தினிம்மா உன்ன தான் கேட்குறேன், என்னன்னு சொல்லு. அரண் மைன்வேஸ் என்னமோ வச்சுருக்கா, இல்லைன்னா இவள் ப்ரோவை பார்த்து முறைக்க மாட்டா. ப்ரோவை அம்மாட்டிருந்து சேவ் பண்ண ரெடி ஆகணும். நந்தினி, உங்கள் பசங்க நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அகிலா, என்ன பண்ணாங்க? புதிர் படம் ஒழுங்காக சொல்லு. நந்தினி, உங்கள் பசங்களை சொல்லி என்ன குத்தம்? எல்லாம் அந்த ரெண்டு பொண்ணுங்களை சொல்லணும். லவ் பண்ணுறோன்னு மயக்கி வச்சுருக்காளுகளே, அவளுக்கு நாளதான் எல்லாம். தாத்தா கோவப்பட்டு நந்தினி அடிக்க போகிறாரு. ஆதி அவரை ஸ்டாப் பண்ணுறாரு. அகிலா நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினி, அந்த பார்வதி ஐசும் நம்ம ஆதி அண்ட் அருண் அம்மாவை கூட்டிகிட்டு நைட் எங்கேயோ போடுவாங்க, மார்னிங் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணுங்களை நான் பார்த்ததே இல்லை. வணச்சா, என்ன நந்தினி சொல்கிற? சே, நைட்டு முழுக்க தனியாக ஒன்றா இருந்தாங்களா? அண்ணி, என்ன இதெல்லாம்? ரெண்டு பேர் நல்ல பொண்ணுங்கன்னு நம்மனா இப்படி பண்ணுறாங்க? அகிலா கோபமாக வணச்சா ஒரு ஸ்லாப் அண்ட் நந்தினி லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. அருண் வாயில் கை வச்சு சிரிக்கிறான். அகிலா, என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? என் பசங்களை தப்பாக பேச பார்க்குறீங்களா? அவங்களும் தப்பாக நடக்க மாட்டாங்க, அவங்க காதலிக்கிற பொண்ணுங்களும் தப்பானவங்க இல்லை. எனக்கு தெரியும், நேற்று அவங்க போனது ஆதி என்கிட்ட சொல்லிட்டான். நந்தினி, நீ இப்படிலாம் பேச நான் யோசிக்கல, ஏன் உன் புத்தி கீழ்த்தரமாக போகுது? ராஜா, நான் அதை தான் முதல்லருந்து சொல்கிறேன், நீ தான் என் பேச்சை கேட்கல. அகிலா, அகிலா இப்போ புரியுது. இப்போ கூட நீ என்கிட்ட நல்லவன் ப்ரூவ் பண்ணிக்க, யாதி என்கிட்ட தப்பாக ப்ராஜெக்ட் பண்ண பார்க்குறேல, கொன்றுவேன், அவன் என் பையன். ஆதிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அகிலாமல் எப்படி ஆதியை பேசுகிறது. கோவத்தில் விட்டு கொடுக்காம துணையாக நிற்கிறது நினச்சி ரொம்ப புரிச்சு போகிறாரு. நந்தினி, அத்தை தப்பு பண்ணது அவங்க 4 பேரும், கல்யாணத்துக்கு முன்னே ஒன்றா இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன திட்டீங்க? நான் நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அகிலா கோவமா, ஏய் நிறுத்து, என் பசங்களை பற்றி எனக்கு தெரியும், நைட்டு வெளியே போனாங்க தான், அதுக்குன்னு தப்பு பண்ணுற பசங்க என் பசங்க இல்லை. அவங்கள நம்பி பொண்ணுங்க வீட்டில் அனுப்பின போதே தெரிய வேண்டாம் என் பசங்க மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை. சே, ஒன்றெல்லாம் நீ எல்லாம் எப்படி இங்கே வளர்ந்த? இவ்வளோ நாள் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சேன். நந்தினி, நான் நல்ல பொண்ணு தான், அதனால தான் வீட்டில் எல்லாம் சொல்கிறேன், இவங்கள மாதிரி பண்ணல. அ
அகிலா, ஏய், நீ நல்ல புண்ணா இருந்திருந்தா இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்த போது நீ அமைதியை விட்டுருக்கணும். இல்லைன்னா ஆதிட்டு வந்து மாமா இப்பெல்லாம் இனிமேல் போக வேண்டாம், தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ரெண்டு பொண்ணுங்களோட கேரக்டரை பண்ணுறனி, சி, என் கண்ணு முன்னாலே வராதே நீ. ஆதி நக்கலாக நந்தினி பார்க்குறாரு. நந்தினி, அதை சாரியத்தை இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஆதி மாமா மேலே இருக்க லவ்வில் அவர் கிடைக்கணும்னு தான் பார்வதி பற்றி அப்படி பேசினேன். அகிலா கோவமாக, என்னை என் மாமனார் மிரட்டி அடக்கக்கூட காரணம் உன்னை என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க நான் யோசிச்சனால தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீ உன்னோட பிஹேவியரில் புரிய வச்சிட்ட. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஆதியோட மனைவி பார்வதி மட்டும்தான், கனவுல கூட நீ என் வீட்டை மெதிக்க முடியாது. ஆதியை பார்த்து, ஆதி உன் கல்யாண வேலையெல்லாம் சீக்கிரம் பண்ணு, உன்னோட ஒய்ஃபை ரிசீவ் பண்ண எல்லாம் பலமாக பண்ணு. ஆதிம்மா, ஆனால் உங்கள் மருமகன் சொல்லாமில்ல. அகிலா, அதுக்கு அவன் என் மனசை ஜெயிக்கணும், அப்போ பார்த்துக்கலாம். இன்னும் நீ மறைச்சேன்னு என் வருத்தம், அதனால தான் நான் அவன் மேலே கோவத்தை காமிக்கிறேன். சரி விடு, நல்லது, சீக்கிரம் நடக்கணும், பார்த்துக்கோ. ஆதி சரின்னு தலையாட்டிட்டு, சாரிம்மா, எனக்கு தெரியும் உங்கள் வருத்தம், ஆனால் நான் எல்லாம் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு போனதும் சொல்கிறேன். அகிலா, சிந்துன்னு கூப்பிட்டு சிந்து ஓடி வராங்க. அகிலா, கார் எடு, நம்ம கோயிலுக்கு போகலாம். ஆதிம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அகிலா, சிந்துவை தான் நான் எடுக்க சொன்னேன், சிந்து டிரைவரை பார்ப்போம். ஆதி மூணு முணுக்கிறாரு, ரொம்ப தான், என் கூட வந்தாதான் என்னவா. அகிலா, நந்தினி இனிமேலாவது ஒழுங்காக இருக்கப்பார், இல்லைன்னா அவ்வளோதான். அகிலா சிந்து கூட வெளியே போகிறாங்க. ஆதி, என்னம்மா அடி போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆனால் என் பிளான் இவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நான் யோசிக்கலை. அருண், ப்ரோ ஒரு டவுட், நீ அம்மாட்ட நேத்தி சொல்லிட்டியா? ஆதி, அம்மாண்டா தம்பி, அங்கே சமாளித்தாலும் அம்மாட்ட சொல்லாமல் இருக்க வேணான்னு தோணுச்சு, ஸோ மெசேஜ் அனுப்பிட்ட அம்மாவுக்கு. அவங்க பாட்டு ரிப்ளை எதுவும் பண்ணல, இந்த லூஸுக்கு அது தெரியல. ஆதி அருண் ஹைஃபை பண்ணி சிரிக்கிறாங்க. புருஷ், நந்தினி அகிலாக்கிட்ட எதிரியாக இருந்தாலும் அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுனா அவ்வளோதான். ஆனால் நீ அவள் மருமகளையும் தரக்குறைவாக பேசுனா அகிலா சும்மா இருப்பாளா? நல்ல விஷயம், உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட அகிலா. நந்தினி, அவங்கள உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக சீக்கிரம் திருப்பி காமிக்கிறேன். ஆதி, முடிஞ்சா பண்ணுப்பேன், நான் போய் அம்முக்கிட்ட இந்த நல்ல விஷயத்தை சொல்லும்பா. அருண், ஆமாம்மா, ஐஸ்டியும் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இங்கே பல்ப் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ, கண்ணு கூசுது. ஆதி சிரிச்சிட்டு ரூமுக்கு போகிறாரு. ராஜா, டே சின்ன பேராண்டி, அந்த பல்புங்களை கொஞ்சம் போக சொல்லடா, கண்ணு கூசுது. நந்தினி வந்துச்சா சேனல் ரூமுக்கு போகிறாங்க. ஆதி பாரு கால் பண்ண, பார் அட்டன் பண்ணதும் கண்டினியூஸாக கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக் ஆகிறா. ஆதி, அச்சோன்னு செம ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? அகைன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. மீன்வெல் இன் டெம்பிள், அகிலா சேர்ந்து கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க. ரெண்டு பேரும் சாமி கும்பிட்றாங்க. அகிலா சாமி கும்பிட்டு வந்து பிரகாரத்தில் சிட் பண்ண, சிந்து அவங்களுக்கு சைடில் நிற்கிறான். அகிலா, சிந்து இங்கே சிட் பண்ண. சிந்து, இல்லை மேம் வேணாம், நான் நிற்கிறேன். அகிலா, உட்கார், நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும். சிந்து வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறாங்க. அகிலம்மா சிந்துட்டு என்னமோ கேட்குறாங்க. சிந்து அப்படியே ஷாக்காக அவங்கள பார்க்குறான். தொடரும். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. Everybody knows that I'm breaking down. Everybody
Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.